காலத்திலிருந்து மாறுபட்ட அவருடைய தோற்றம், முண்டாசு முறுக்கு மீசை, அவருடைய வார்த்தைகள், கவிதைகள் ஆகியவை சாகா வரம் பெற்றவை. அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த பாரதி உலா 2020 நம் அழகா 2021 சொல்லலாம். இத்தனை இளைய சமுதாயத்தினர் அவருடைய கவிதைகளை எடுத்து இங்கே பேசி தங்களுடைய எண்ணங்களை அதன் மேல் ஈடுபடுத்தி அதை விரிவாக சொல்வதற்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அவனுடைய கவிதைகள் சாகாவரம் பெற்றவை என்பது நாம் சொல்லித்தான் தெரிய வேண்டியது இல்லவே இல்லை. அதற்கு காரணம் அவனுடைய வார்த்தைகள் வெறும் ஜாலம் காட்டும் வித்தைக்காரன் அல்ல அவன். அவன் எத்தனை கால இளைஞர்களிடம் எத்தனை காலமாக அவனுடைய வார்த்தைகள் இளைஞர்களின் மனதில் ஊண்டி இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைய நிகழ்ச்சியையே நாம் சொல்லலாம். ஆகவே இன்றைய நிகழ்ச்சி எத்தனை அழகாக இதுவரை நடந்து வந்திருக்கின்றதோ அதே போல் வருகின்ற குழந்தைகளும் அழகாக பேசுவார்கள் என்பதை உங்களிடம் சொல்லிக்கொண்டு ஒருவருவராக இங்கே அழைக்க விரும்புகின்றேன். முதலாவதாக இங்கே பேச வருகின்றார் துவாரக சந்திரன். ஆஸ்திரேலியாவிலிருந்து டீகின் பல்கலைக்கழகத்தின் மாணவராகவும் இருக்கின்றார். மாணவர் மேலும் ஆசிரியர். ஆகவே திரு துவாரக சந்திரன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். மதிப்புக்குரிய நடுவர் அவர்களுக்கும் என் சக மாணவர்களுக்கும் உலகெங்கும் வசிக்கும் பார்வையாளர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். எனது பேர் துவாரக சந்திரன். நான் 80 உயர்வு என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். மகாகவி பாரதியார் எழுதிய புதிய ஆத்திசூடியிலிருந்து எடுக்கப்பட்ட தலைப்பு தான் இந்த 80 உயர்வு. 80 உயர்வு என்றால் உயர்வான எண்ணங்களை நாம் சிந்தித்தோமானால் நாங்களும் எம்மை சுற்றி இருப்போரும் ஏன் இந்த உலகமும் மேன்மையடையும் என்பதுதான் இதன் அர்த்தம். ஆனால் எண்ணங்கள் என்றால் என்ன? மனிதன் தனது ஐம்புலங்களால் உணர்ந்த ஒரு விடயத்தை தனது அறிவால் விளக்கிக் கொண்டு அதனை வெளிப்படுத்துவதும் பதிவுகளாக பதிவு செய்வதும் தான் எண்ணங்கள். அடுத்தது உயர்வதென்றால் என்ன? உயர்வதென்பது முன்னேறுவதும் வளர்ச்சி அடைவதும். ஜாதியாலும் மதத்தாலும் மட்டுமே உயரலாம் என்று நினைத்த அந்த காலகட்டத்தில் சிறந்த சிந்தனைகளால் தான் வளர்ச்சி அடையலாம் என்று கூறியிருக்கிறார் திரு மகாகவி பாரதியார் அவர்கள். மேலும் உலகை மேம்படுத்துவதற்கு சிறந்த சிந்தனைகள் தேவை. அரசியல் ரீதியாகவும் தொழில்நுட்பம், பொருளாதாரம், கல்வி, மருத்துவம், விஞ்ஞானம் போன்றவற்றில் சிறந்த சிந்தனைகள் தேவை. உதாரணத்திற்கு முந்தின காலகட்டத்தில் நாம் கடிதங்களை எழுதி உரையாடினோம். ஆனால் இன்று ஜூம் வழியாக உலகமெங்கும் தொடர்பு கொள்கிறோம். இந்த வளர்ச்சி உயர்வான சிந்தனைகளால் மட்டும்தான் முடியும். ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு பள்ளிக்கூடத்தில் புத்தகம் வைத்து படித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்று கணினிகளை வைத்து படித்துக் கொண்டிருக்கிறோம். பண்டைய காலத்தில் ஒரு மருந்தை கண்டுபிடிப்பதற்கு பல வருடங்கள் தேவை. ஆனால் கொரோனா வந்து ஒரு வருடம் தான் ஆகிறது. ஆனால் பல்வேறு நாடுகளில் தடுப்பூசி கண்டுபிடிப்பதற்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சில நாடுகள் ஒரு தடுப்பூசியை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். அடுத்ததாக பாரதியின் கவிதைகளிலும் அவருடைய கருத்துகளிலும் உயர்வான சிந்தனைகளுடன் தான் வெளிப்பட்டிருக்கிறது. அதாவது உதாரணத்திற்கு தேடிச்சோர் நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்பமிக உலர்ன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கிரையன பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த கவிதையை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த கவிதையில் உயர்வான எண்ணங்கள் உள்ளடக்கி இருக்கின்றன. எப்படி என்றால் முதலாவது வரியில் தேடிச்சோர் நிதந்தென்று, அதாவது உணவுக்காக அலைபோரை வேடிக்கை மனிதர்கள் என்கிறார் பாரதி. அடுத்தது இரண்டாவது வரி பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, எமது சமூகத்தில் பல பேர் தேவையில்லாமல் கதைப்பதும் வதந்திகளை உருவாக்குவதும் நாம் எல்லோரும் அறிவோம். மூன்றாவது வரி மனம் பாடி துன்பமிக உழன்று. இந்த வரி இன்றைய இளைஞர்களுக்கு போய் சேரும். எப்படி என்றால் படிப்பு, வாழ்க்கை, காதல், வேலை, பெற்றோர், எதிர்காலம் என்ற காரணங்களால் என்ற யோசனைகளால் நாம் மன உளைச்சலுக்கு உண்டாகிறோம். அடுத்தது நாலாவது வரி
பிறர் வாட பல செயல்கள் செய்து, அதாவது மற்றவர்களை புண்படுத்துவதற்காக குறிப்பிட்ட செயல்களை செய்வது. ஐந்தாவது வரி, நரை கூடிக்கிள பருவமெய்தி. இவர் வயதாகி செயலளிப்பு இழந்து இருப்பதை பாரதி முன்னிலைப்படுத்துகிறார். அடுத்தது ஆறாவது வரியில், கொடும் கூற்றுக்கிரையன பின்மாயும் என்ற வரியில், தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அதை கற்றுக்கொள்வதும் இன்றைய மக்கள் ஆவலாக இருக்கிறார்கள் என்று பாரதி கூறுகிறார். ஆனால் இதையெல்லாம் போல் அவரும் அவர் கவிதைகளும் மறக்கப்படாமல் இன்று வரைக்கும் கதைக்கப்படுகிறார் என்பதை அடுத்து வரும் வரிகளில் கூறுகிறார். பல வேடிக்கை மனிதர்களைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, அதாவது சாதாரண மனிதரைப் போல் பாரதி இல்லை என்று கூறுகிறார். இது இந்த விழாவில் முன்னிலைப்படுத்துகிறது. இவ்வளவு உயர்வான எண்ணங்கள் இருந்தாலும் அதை யோசித்தால் மட்டும் போதாது, யோசித்தால் மட்டும் உயர முடியாது. ஓய்தல் ஒளி என்றும் மகாகவி பாரதியார் எழுதியிருக்கிறார். இதனால் உயர்வான எண்ணத்திற்கு ஏற்ற மாதிரியான செயல்களையும் நாம் செய்ய வேண்டும். நாம் இளைஞர்களும் எல்லா உலக மக்களும் அதற்கு ஏற்ற மாதிரியான செயல்களை நாம் செய்ய வேண்டும். எனவே பாரதியை நாம் கொண்டாடும் போது தமிழ் தன்னைத்தானே கொண்டாடுகிறது என்று கூறிக்கொண்டு, இந்த மிகச்சிறந்த வாய்ப்பை தந்த திரு ஜெயராய சர்மா ஐயருக்கும் திரு குமார் அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி துவாரகச்சந்திரன். உங்களுடைய அருமையான இனிமையான இலங்கை தமிழில் இத்தகைய அழகாக உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்து கொண்டீர்கள். தங்களுக்கு எடுத்துக்கொண்ட அந்த வரியை மட்டுமல்லாமல் அதற்கு தொடர்புடைய மற்ற வரிகளையும் சேர்த்து பேசியது மிகவும் நன்றி, மிகவும் நன்றி. அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது விஷ்ணுவர்தினி சிங்கப்பூர். அவர் ரபிள் கல்வி நிலையத்தின் தொடக்க கல்லூரியில் இறுதி ஆண்டு படித்து வருகின்றார். கல்லூரியின் இந்திய கலாச்சார மன்றத்தின் தலைவியாக இருக்கின்றார். தமிழ் நிகழ்ச்சிகள் ஏற்பாட்டின் பொறுப்பாளர். தேசிய இருமொழி கல்விக்கான சிங்கை பிரதமர் புத்தக விருது பெற்றவர். பட்டிமன்றங்கள் பேசுவது, கவிதை எழுதுவது போன்றவை இவரின் ஆக்கமான மற்ற வேலைகள். இத்தனை அழகான, இத்தனை தன்னுடன் சிறப்புகளை கொண்டவர் திரு செல்வி விஷ்ணுவர்தினி சிங்கப்பூரில் இருந்து இங்கே பேச வருகிறார். வாருங்கள் விஷ்ணுவர்தினி. நன்றி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பூங்குன்றனார் வரிகளை செயலாக்கி உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்கும், ஆதி தாய் வீடாய் விளங்கும் இந்தியாவில் வாழும் தமிழ் உறவுகளுக்கும் சிங்கப்பூரில் இருந்து விஷ்ணுவர்தினியின் அன்பு கலந்த வணக்கங்கள். தேசம் என்பது என்ன என்பதை பற்றி வரையறை செய்யும் போது பிரெஞ்சு அறிஞர் தெயின் சொன்னார், அது வெறும் புவியியல் எல்லைகள் கொண்ட நிலப்பகுதி என்று. அங்கே வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தன்னை இன ரீதியாக, கலாச்சார ரீதியாக, பொருளாதார ரீதியாக அடையாளம் காண்கின்ற பெருமையுடைய பகுதியாக இருப்பது என்றார். மேலே சொன்னவற்றை எல்லாம் பாதுகாக்க வேண்டுமானால் தேசத்தை பாதுகாப்பது என்பது ஒவ்வொரு மனிதனின் கடமையாகிறது. அதனால்தான் பாரதியார் தேசத்தை காத்தல் செய் என்று தன் ஆத்திச்சூடியில் கட்டளையிடுகின்றார் என்று கூறி எனது உரையை தொடங்குகின்றேன். இந்த தேச பாதுகாப்பானது இராணுவ பாதுகாப்பால் மட்டும் விளைவதல்ல. அது தேன் சொன்னது போல பொருளாதார, இன, மொழி, கலாச்சார பாதுகாப்பாலும் விளைவது என்பதை ஆழ்ந்து நோக்கிய சிங்கப்பூர் அதில் ஐந்து கூறுகள் உள்ளன என்பதை இனம் கண்டு ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 15 நாளை முழுமை தற்காப்பு தினம் என்று கொண்டாடுகின்றது. முதலாவது தற்காப்பு இராணுவ தற்காப்பு, இரண்டாவது குடிமை தற்காப்பு, மூன்றாவது சமூக தற்காப்பு, நான்காவது பொருளியல் தற்காப்பு, ஐந்தாவது உளவியல் தற்காப்பு. இந்த ஐந்து விடயங்களையும் பாரதி பல்வேறு முகமாக தனது வீரமும் தீரமும் அறிவின் திறமும் வெளிப்படும் வரிகளில் காட்டுகின்றார். அவரின் பாடல்களை விளக்கும் முன் சிங்கப்பூரின் வரலாறை சற்றே கூற விரும்புகிறேன். ஆரம்ப காலத்தில் மீன்பிடி கிராமமாக இருந்த சிங்கப்பூர் சுதந்திரம் பெற்ற அரை நூற்றாண்டில் முதலாம் உலக நாடாக உருவெடுத்துள்ளது. சிங்கப்பூரும் பாரத தேசத்தை போன்று பல்வேறு மத, இன, மொழி, கலாச்சார பண்பாடு கொண்ட பன்முக தேசம். ஆனால் எந்த இயற்கை வளமும் இல்லாத மிகச்சிறிய தேசம் சிங்கப்பூர். நாட்டு நலனை தனது தலையாய கடமையாக நினைத்த எங்கள் தேசத்தந்தை பெருந்தகை லீ குவான் யூ அவர்கள் நாட்டின் பாதுகாப்பு, மக்களுக்கு வேலை வாய்ப்பு அவற்றை கருத்தில் கொண்டு அன்றைய மலைய நாட்டின் ஒரு மாநிலமாக இருக்கவே விரும்பினார். ஆனால் சுதந்திரம் திணிக்கப்பட்டது,
தனித்து விடப்பட்டோம். உண்மையான அன்பும் உள்ளமும் இருந்தால் உலகம் வசமாகும் என்ற இயற்கையின் இலக்கணத்திற்கு ஏற்ப நாட்டு நலனே தன்னலன் என்று அவர் அல்லும் பகலும் பாடுபட, அவருடன் திரு ராஜரத்னம் போன்ற முன்னணி தலைவர்களும் நாட்டு மக்களும் பாடுபட்டு சிங்கப்பூர் உலக வரைபடத்தில் ஒரு சிறு புள்ளி இல்லை, உலகில் தனது திறனால் பெரும் புள்ளி என்று நிரூபித்து காட்டினார். சரி, இப்போது சிங்கப்பூரின் 5 பாதுகாப்பு கூறுகளும் அதில் பாரதியாரின் வழிகாட்டுதல்களையும் பார்ப்போம். முதலில் முதல் பாதுகாப்பு நாட்டின் இராணுவ பாதுகாப்பு. தாய் நாட்டை பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. ஆகவே தான் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து ஆண்களும் இராணுவ பயிற்சி பெற்றவர்கள். இதை பாரதி, பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர் என்றார். ஆயுதம் செய்வோம் என்றும் தற்காப்பின் முக்கியத்துவத்தை விளக்குகிறார் மற்றொரு இடத்தில். இரண்டாவது குடிமை தற்காப்பு. அது ஒவ்வொருவரும் சக மனிதருக்கு உதவுவதில் அடங்கி இருக்கின்றது என்பதை உணர்ந்த பாரதியார், ஊரு குழைத்திடல் யோகம், நலம் ஓங்கி வளர்த்திடுமாறு வருந்துதல் யாகம் என்றார். அப்படி உதவுவது தனது நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகில் எந்த மூலையில் மக்கள் அவதி உறும் போதும் நாம் உதவ வேண்டும் என்பதை உணர்த்தும் முகமாக, தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார். அதை சிங்கப்பூரும் கருத்தில் கொண்டு, எந்த நாட்டு மக்களும் இயற்கை பேரிடர் போன்றவற்றால் அவதியுறும் போது பல்வேறு தொண்டொழிய அமைப்புகள் வழியாக பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, நேரடியாக தொண்டொழியர்கள், மருத்துவர்கள், மருந்து பொருட்கள், கப்பல், விமானம் போன்ற தளவாடங்கள் என்று அவசர கால தேவையை உணர்ந்து உதவி வருகிறது. அடுத்து சமூக பாதுகாப்பை மனதில் கொண்டு பாரதி சொன்னார், 30 கோடி முகமுடையாள், உயிர் மொயின்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள், மேலும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வே என்றார். சிங்கப்பூர் இதை புரிந்து கொண்டதால் மக்களிடத்தில் நல்லிணக்கம் பேண பல்வித நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. உதாரணத்திற்கு தைப்பூச விழா இங்கே மிக விமரிசையாக கொண்டாடப்பெறும் ஒரு இந்து சமய திருவிழா. ஆனால் அதில் மற்ற சமயத்து தொண்டூழியர்களும் அன்னதானம் போன்ற நடவடிக்கைகளில் பங்கு கொள்வர். அதுபோல மற்ற சமயங்களின் விழாக்களிலும் வேற்று சமயத்தவர்கள் உதவி புரிவார்கள். பொருளாதார பாதுகாப்பு என்பது மிக முக்கியம் என்பதால் தான் பாரதி சொன்னார், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓய்தல் செய்யும், தலை சாயுதல் செய்யும் என்ற வரிகளை சிங்கப்பூர் அப்படியே பின்பற்றுகிறது. ஏனெனில் இங்கே மனித வளத்தை தவிர எந்தவித இயற்கை வளமும் இல்லை. அடுத்தது உளவியல் பாதுகாப்பு. பாரதி சொன்னார், செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. அதாவது தனது தாய்மொழியால் அது தந்த பெரும் புலவர்களால் வந்த பெருமையை தன் தாய்நாட்டின் மீது ஏற்றி பெருமை கொண்டார் பாரதி. பல இன மொழி கலாச்சார வேறுபாடுகளை கொண்ட தேசத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள எடுக்கின்ற காரணங்களை பிரதிபலிக்கும் விதமாக நாடு இருக்க வேண்டும். இதனால் தான் சிங்கப்பூரில் மலாய், சீனம், தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆட்சி மொழிகளாய் உள்ளன. மேலும் பல்வேறு கலாச்சாரங்களை போற்றும் விதமாக இங்கே இந்திய, சீன, மலாய் மரபுடைமை மையங்கள் தத்தம் மூதாதையர்கள் போற்றி பாதுகாத்த பொருட்களையும் அவர்கள் பயன்படுத்திய வாழ்க்கை சார்ந்த விடயங்களையும் பொன் போல போற்றி பாதுகாத்தது. வருங்கால சமூகம் அதை பார்த்து பெருமை கொள்ளவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவும் வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. சென்றிடுவீர் 8 திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்ற பாரதியாரின் வரிகளுக்கு இணங்க பல்வேறு நாடுகளில் உள்ளோரை ஒருங்கிணைத்து இந்த பொன்னான வாய்ப்பை வழங்கிய டெல்லி தமிழ் இலக்கிய பேரவை மற்றும் தமிழ் அமைப்புகளுக்கும், சிங்கப்பூர் கவிமாலை தலைவர் இந்தா அவர்களுக்கும், மற்ற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிமா. வருடி கொடுப்பது